எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து இந்த விலாகில் என்னோட லஞ்ச் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கு வந்து ஃபிஷ் பிரியாணி, அப்புறம் வந்து ஸ்குவிட் ஃப்ரை செய்ய போகிறேன். கூடவே வந்து ஒரு டெசர்ட் ரெசிபியும் இந்த வீடியோவில் பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன். இப்போ வந்து நான் எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஹீட் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து 3 ஏலக்காய், 3 கிராம்பு, அப்புறம் ஒரு சின்ன சைஸ் பட்டை, இது மூணுத்தையும் ஸ்லோவாக வதக்கிக்கிறேன். வதங்கினதுக்கப்புறமா 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து குள்ளத்தையும் இப்போ சேர்க்காமல் கொஞ்சம் வெங்காயம் மட்டும், அதாவது ஒரு சின்ன கைப்பிடி அளவு வெங்காயத்தை இப்போ எண்ணெயில் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் மீடியம் இருக்கிறத ஃபுல்லாக சிம்முக்கு கொண்டு வந்துடுங்க. சிம்மில் வச்சு நம்ம ஸ்லோவாக பூண்டை வந்து ஃப்ரை பண்ணணும். சப்போஸ் நம்ம பச்சையாக இருக்கையில் அடுத்தடுத்த பொருளை சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதோட பச்சை ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும், ஒரு மாதிரி மசாலா அதிகமாக பிரியாணியில் ஆன மாதிரி ஆகிடும். இப்போ பிரியாணி பண்ணையில் எப்போவுமே ஒரு ஒரு பொருளும் வதங்குறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கணும். இன்றைக்கி வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உரலில் நசுக்கின இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் மீன் வந்து சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ஸ்வாட் ஃபிஷ் வந்து எடுத்திருக்கேன். ஸ்வாட் ஃபிஷ்ஷில் வந்து முள் இருக்காது, ஃபுல்லாக ப்ளைனாக நல்லா ஒரு மீட் மாதிரி இருக்கும். முள் இல்லாத எந்த மீன் வேணாலும் இந்த பிரியாணி கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். அது மட்டும் இல்லை, இதே ஸ்டைலில் நீங்கள் சிக்கன், மட்டன் பிரியாணி அது கூட பண்ணலாம். இப்போ இந்த மீனை வந்து நான் ஒன்று ஒன்றுத்தையாக உள்ளே சேர்த்துக்கிறேன். ஆனால் வந்து இன்றைக்கி நான் வந்து தம் பண்ண போகிறது கிடையாது, ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதுனால மீனை வந்து நான் இப்போயே சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் தம் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா மீனை வந்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அது மேலே தம் பண்ணுறப்ப இடையில லேயர் மாதிரி வச்சு அந்த மாதிரி நீங்கள் பிரியாணி பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு டைரெக்டாக வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் ப்ரெஷர் வைக்க போகிறேன். அதனால் நான் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த மீனில் வந்து நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மஞ்சள், உப்பு, அப்புறம் மிளகாய் தூள் இது மூணுத்தையும் கலந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். அதை தான் இப்போ நான் பிரியாணி கூட ஆட் பண்ணிகிட்ருக்கேன். மீனை வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா இந்த மிளகாய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 13 அளவுள்ள மிளகாய். இதை 1/2 மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மீன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து பிரியாணி ப்ரெஷர் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு அப்போ உப்பு பத்தலை அப்படின்னாக்கா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மீதி இருக்கிற வெங்காயத்தை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 2 நறுக்கின தக்காளி பழத்தை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து புதினா, கொத்தமல்லி இது ரெண்டும் 1 கைப்பிடி அளவுக்கு வந்து இந்த தக்காளி கூட சேர்த்துக்கலாம். அரை மூடி எலுமிச்சம்பழத்தை வந்து இப்போ இது கூட பிழிஞ்சு விட்டுக்கிறேன். கூடவே 3 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க.
மூணு டம்ளர் சீரக சம்பா ரைஸை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கழுவிட்டு ஊற வச்சுட்டு வடித்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் இதில் 4.5 டம்ளர் சுடுதண்ணியை வந்து இந்த பிரியாணி கூட சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் சீரக சாம்பார் ரைஸ்க்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி. நான் இன்றைக்கி 3 டம்ளர் எடுத்துருக்கிறதுனால 4.5 டம்ளர் தண்ணி வந்து இப்போ இது கூட சேர்த்துட்ருக்கேன். இப்போ அரிசியை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். அரிசி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு இப்போ கம்மியாக, உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவுமே வந்து உப்பு வந்து கொஞ்சம் கருகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து லாஸ்ட்டில் இறக்கிட்டு சாதமானதுக்கப்புறமா அந்த உப்பு எல்லாமே வந்து ஈவனாக இருக்கும். அதனால் டேஸ்ட் பார்க்கையில் கொஞ்சம் கருகிற மாதிரி உப்பு இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ பெரிய பர்னரில் எடுத்துட்டு இந்த குக்கரை மாற்றிக்கிறேன். பெரிய பர்னரில் வச்சுட்டு ஒரு விசில் விட போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு விசில் ஆனதுக்கப்புறமா ரொம்ப குட்டி ஃப்ளேமில் வச்சுட்டு சிம்மில் நல்லா வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு நான் இறக்கிடுவேன். யூஸ்வலாக பிரியாணி நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து குக்கரில் வந்துட்டு நம்ம லிட் போட்டுடலாம். லிட் போட்டுட்டு மேலே வந்து ப்ரெஷர் ஏறினதுக்கப்புறமா வெயிட் போட்டுட்டு ஒரே ஒரு விசில் போதும். இப்போ பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்க அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம ஒரு க்ரன்ச்சியான ஸ்குவிட் ஃப்ரை பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் ஸ்குவிட்டை வந்துட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சள் தூள், எலுமிச்சம்பழ சாறு இது மூணு தொடையும் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் மேரினேட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம எலுமிச்சம்பழ சாறு கூட ஸ்குவிட்டை மேரினேட் பண்ணையில் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து மேரினேட் பண்ணியிருக்கேன். வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து நான் 1.5 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது வந்து சிக்கன் தந்தூரி மசாலா, நிமிஷம், சிக்கன் தந்தூரி மசாலா 1 டீஸ்பூன், அப்புறம் வந்து கரம் மசாலா, கரம் மசாலா வந்துட்டு 1/2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து இஞ்சி பேஸ்ட், இஞ்சி பேஸ்ட் வந்துட்டு 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து பூண்டு, பூண்டு வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து இது கார்ன்ஃப்ளேக்ஸ் ஃப்ளார். இது இன்றைக்கி வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ வந்து நான் அந்த வெளில கிறிஸ்மஸ் வரணும் அப்படின்றதுக்காக பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை வந்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த ஸ்குவிட்டை வந்து இதில் புரட்டிட்டு எடுத்து வச்சிடலாம். புரட்டினதுக்கப்புறமா இதில் வச்சிடலாம். எல்லாத்தையும் உங்ககிட்ட புரட்டிட்டு கோட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கோட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பிரியாணி வந்து ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு நான் 15 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துட்டேன். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி செக் பண்ணிடலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த புரட்டி எடுத்துகிட்டு வந்த ஸ்குவிட் எல்லாத்தையும் இதில் ஒன்று ஒன்றையத்தையாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம்.
ஓகே, இப்போ லன்ச் ரெடி ஆயிடுச்சு, நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸ்க்விட் வந்து நல்லா மொறுமொறுன்னு க்ரன்ச்சியாக வந்துருந்துச்சு, பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதனால் நீங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லஞ்செல்லாம் முடிச்சாச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:00 ஆகுது. இப்போ வந்து அவகடோ ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன். இதுக்காக நான் வந்து 2 அவகாடோவை வந்துட்டு ஸ்கூப் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்பேச்சுலாவை வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம அவகடோ ஐஸ்கிரீம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் அந்த மாதிரி எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் எசன்ஸும் சேர்க்கல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த அவகடோட ஃப்ளேவர் வந்து ரியலாக எனக்கு கிடைக்கணும், அதுக்காக வந்து நான் சேர்க்கவே இல்லை. அதே மாதிரி ஐஸ்கிரீமும் நல்லா செமையாக வந்துருந்துச்சு. நீங்களும் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை, ஸ்டே சேஃப்.